ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கோயந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். ஏற்கனவே சில நாளாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நம்ம அடிப்படை தொழில் நம்ம தறி பற்றி நாமளே எப்படி கற்றுக்கிறது, நம்ம மேஸ்திரி வேலை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். அல்லவாரே உங்கள் தறி இல்லைனா அல்லவாரங்கிறது நீங்கள் சொன்னது தான். ஏன்னா சாதா தறிக்கு தான் வரும். நீங்கள் அடியில் வந்து செட்டில் இன்னமும் பார்த்தீங்கன்னா சில தெருல அந்த செட்டில் அந்த கவர் இருக்கும், அந்த இது மாதிரி இந்த வாரம் உள்ளே போட்டு போகிற மாதிரி, இதான் நீங்கள் அல்லவாருங்க. சாதா தறிக்கு அல்லவார் வரும். பாக்ஸுக்கு கொண்டவாருன்னு சொல்லுவாங்க, அந்த ஓரத்தில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வேலை செய்யும் போது, அதுதான் கொண்டவாரு, அது போட்டிருக்கிறது. ரெண்டாவது நீங்களே கேட்டிருக்கிறீங்க, தறி இந்த பக்கம் திரும்பும் போது நேரம் நீங்கள் அந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே நிற்கணும். பெடல் வந்து மூணுக்கு மூணே ஆளுங்கும் போது அந்த இதுதான் வந்து எச்சா இருக்கும். ஒரே ரெண்டு பக்கம் தறி நேரம் நின்றுனா காடை ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு காரணம் நீங்கள் அந்த உருளை மாற்றிருப்பீங்க. அந்த உருளை பாருங்கள், ரெண்டு கொண்டு சின்னது பெருசு இருக்கும், கீழே பெடலில் உருளை வரும். அந்த உருளையை எடுத்து ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். போட்டால் ரெண்டு சின்னதாக ஒன்று நான் பெருசாக போடணும். சில பேர் 1800 பெருசு போட்டிருப்பாங்க, சில பேர் 1000 சின்னது போட்டிருப்பாங்க. அதை பாருங்கள், ஒரே மாதிரி வச்சு போட்டிங்கன்னா ஒரே மாதிரி காலங்கன்னா நீங்கள் பின்னாடி வேணால் அதே மாதிரியே நிற்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் இன்னொரு நண்பர் கேட்டபடியே, இந்த தெரியே லேபர் தெரி உருவாக்குறது அப்படின்னு, குதிரை வண்டியும் மாட்டு வண்டியும் ஒன்று சேர்த்து போகிற மாதிரி, அது குதிரை வண்டின்னு சொல்லுவோமா மாட்டு வண்டின்னு சொல்லுவோமா? ஒரு தறி நீங்கள் கலைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. பேருக்கு சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய வேலை நமக்கு தெரியுமா? இந்த தறி வேலை தெரியும். லேபர் பாதி கொண்டு அதை செட் பண்ணோம்னா அந்த வேலை நமக்கு தெரியாது. இல்லை, சில பேர் சொல்கிறாங்கன்னு தயவு செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி லேபர் தெரியும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது, பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி நம்ம தறி 50,000 தறி பிரித்து மேலே 60,000 செலவு பண்ணி அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி பார்க்குறதுக்கு, இதை கழிவு நீங்கள் லேபர் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு அதுவும் சேர்த்தாதீங்க. மாட்டு வண்டின்னு சொல்கிறதா குதிரை வண்டின்னு சொல்கிறதா, அதனுடைய சக்கரத்தை இதனுடைய சக்கரத்தை ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால் அது வந்து வேஸ்ட்டு, அது பண்ணாதீங்க தயவு, அது தப்பு பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏன் இதை கழிவிட்டு அதை கழிவிட்டு அப்படின்ட்டு, அந்த வேலையை பண்ணக்கூடாது, அது வேண்டாம். நமக்கு இதே கம்மியாக என்ன இடம் கொஞ்சம் ஆழமாக கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு வேண்டியதுதான். இதில் 10 தறி போகிறோம்னா அது ஒரு 3 தறி போட முடியும், அவ்வளோதான் அந்த லேபர் தெரிச்சு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து யோசனை பண்ணி செய்யுங்க எதுவாக இருந்தாலும். ஏன்னா முதல் உங்களுக்கு அவசரப்பட்டு எதுவும் காணக்கூட வேலை, இதில் வந்து பணத்தை கொட்டிடலாம், ஆனால் எடுக்கிறது சிரமம். அது நல்லா தெரிஞ்சுங்க, இதில் பணத்தை கொட்டிடலாம், எவ்வளோ பணம் வேணாலும் எடுக்கிறது சிரமம். அதனால் செலவு பண்ணுறவங்க யோசனை பண்ணி செலவு பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். மாட்டி யாராவது கமாண்ட்னா கமாண்டில் கேளுங்க, ஏதாவது டவுட்னா சொல்கிறேன்.